ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கரகரப்பு சவுண்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்துடுச்சு. ஏன்னா இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறோம். நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எடிட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நாய்ஸ் இருந்ததே தெரிஞ்சிச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக அப்படியே அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வண்டி பார்க்க வந்திருக்கோம். அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பிஎம்டபிள்யூ தான் சேலுக்கு வந்திருக்கு. அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இந்த வண்டி சேலுக்கு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற கோ கார்ஸ்க்கு தான் மறுபடியும் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு புது வண்டி ரிவ்யூ வந்திருக்கு. அந்த வண்டி பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்து கோ கார்ஸுடைய ஓனர் ஆரிஃப் அண்ணா நம்ம கூட இருக்கார். அவரே அந்த வண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவரே நம்ம ஆரிஃப் அண்ணா. வணக்கம். ஆனால் அப்படியே இந்த வண்டி சேலுக்கு வந்திருக்கு. இந்த வண்டி டீட்டெயில்ஸ் பற்றி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது பிஎம்டபிள்யூ 525 சீரியஸ் இன்ஜின், டாப் அண்ட் மாடலு, 2 ஓனர்ஸு, 130 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு, சன்ரூஃப் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்ஸ் வந்துடும், சன்ரூஃப் வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஆட்டபிள் லெதர்ஸ், காஸ்ட்லி லெதர் சீட்ஸ் கவர் வந்துடும். இந்த பிஎம்டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வருதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டூயல் ஏசி கண்ட்ரோலிங் வந்துடும். ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டு, ஸ்டேரிங் மவுண்ட்டில் வந்துட்டு எல்லாமே வந்துடும். ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் 130,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரியர்லி வென்ட் வந்துடும், ஃபுல்லாக ஹாட் லெதர் சீட் கவர்ஸு, சன் ரூஃப் வந்துடுங்க. இதில் ரியர் ஃபுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள்ட்டே இருக்குது. தென் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அவைலபிளாக நிறையா இருக்கு உள்ள. தென் சேஃப்டி லாக்கர் இருக்குது, அவைலபிள் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். பின்னாடி வந்து ரியர் வென்ட் ஏசி வென்ட் வந்துடும். ப்ளஸ் அடிஷ்னலாக சார்ஜர் பின்ஸ் ஆல்சோ அவைலபிள். இப்போ இது ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்டபிள்யூட லோகோ கொடுத்துருக்காங்க, 520D சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது கீழே பம்பரில், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இது பூட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே பூட் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் இதில் வச்சுக்கலாம். நல்லா பயங்கர ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நார்மலாக நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை தூக்கி விட்டு சீட்டை முன்னாடி இழுத்தோம்னா வந்துடும், பின்னாடி தள்ளும்னா போயிடும். அதே மாதிரி பேக் சீட் பேக்கில் இருக்கிறத பின்னாடி தள்ளுன்றதுக்கு லிவர் ஒன்று இருக்கும், அதை எழுத்துனா சீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும். ஆனால் இந்த பிஎம்டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிமோட் கண்ட்ரோல் தான், மோட்டர் டைப் தான். நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும். அதே அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம பின்னாடி சாயிற சீட் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஃபோல்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் ரிமோட் டைப்பு. இப்போ இது ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படிங்கிறதுனால கீர் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல் வந்து இங்கே கீழே கீர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மியூசிக் சிஸ்டமோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே ஸ்டேரிங்லேயே வந்துருச்சு. நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பிஎம்டபிள்யூ 520 சீரியஸ் மாடல், 2010 மாடல், ஓனர் 2 ஓனர், TN47, கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன், கிலோமீட்டர் 138,000 ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் Jan 2023 வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் 10 lakhs சொல்கிறாங்க, நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் ஈரோடு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.